வணக்கம். பெண்களை தாக்கி கருவுறுதலில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பிசிஓஎஸ். உலகில் 4 பெண்களில் ஒருவருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருப்பதால் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுகிறது. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் என்பதன் சுருக்கமே பிசிஓஎஸ் ஆகும். பிசிஓஎஸ் என்னும் பல்வேறு கருப்பை நோய் பெண்களின் உடலில் உள்ள ஹார்மோன்களின் சமநிலை பாதிக்கப்படும் போது உருவாகும். இந்த நோய் பெண்களின் கருப்பையை தாக்குவதால் வெளியில் தெரிவதில்லை. இதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய், முடிக்கொட்டுதல், மன அழுத்தம் ஏற்படுதல், எண்ணங்களில் மாற்றம், தேவையற்ற இடங்களில் முடி வளர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. திருமணமான பெண்கள் என்றால் குழந்தையின்மை அல்லது பிரசவத்தில் சிக்கல் ஏற்படும். மேலும் உடல் அமைப்பையும் பருமனாக மாற்றிவிடும் தன்மை இந்த நோய்க்கு உள்ளது. சரியான நேரத்தில் முறையாக இந்த நோயை கவனித்து சிகிச்சை அளிக்காவிட்டால் அது நீரிழிவு மற்றும் மாரடைப்பு போன்ற கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அபாயகரமான நோயாகும். பிசிஓஎஸ் உள்ள கர்ப்பிணிகளுக்கு இயற்கையான பிரசவம் ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே சிசேரியன் மூலம் குழந்தை பிறக்கும் போது தாய்க்கும் குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணத்திற்கு முன் ஒழுங்கற்ற மாதவிடாய், முடிக்கொட்டுதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனே ஒரு நல்ல டாக்டரிடம் ஆலோசனை பெற வேண்டும். மேலும் இத்தகைய தொந்தரவுகளில் இருந்து விடுபட சில இயற்கையான உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் இத்தகைய தொந்தரவுகளில் இருந்து நாம் விடுபடலாம். முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரை இலைகள் மிகவும் குறைவான கலோரிகளை உடையவை. அவற்றில் வைட்டமின் சி மற்றும் கால்சியம் உட்பட எடையை குறைக்கும் தாதுக்கள் மற்றும் பிசிஓஎஸ் பிரச்சனையை தடுக்கும் தாதுக்களை கொண்டுள்ளது. பார்லி. பிசிஓஎஸ் தாக்கியுள்ள பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் தானியம் பார்லி. இது மிகவும் குறைவான கலோரியுடன் இருப்பது மட்டுமல்லாமல் பிற தானிய உணவுகளை உண்டப்பில் சர்க்கரையின் அளவு வேகமாக உயர்வது போலல்லாமல் மிகவும் குறைவான அளவே உயரும் தன்மை கொண்டு குறைவான கிளைசீமிக் இண்டெக்ஸை கொண்டுள்ளது. லவங்கப்பட்டை. இன்சுலின் உடல் பருமனை குறைக்க மற்றும் பிசிஓஎஸ் தாக்கும் போதும் லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்தால் அதனை தீர்த்து வைக்கும் மிகப்பெரும் சக்தியாக விளங்குகிறது. சுமார் 1/2 தேக்கரண்டி அளவு லவங்கப்பட்டையை தினமும் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு மற்றும் அதிகமாக பசி எடுத்தல் போன்றவை கட்டுப்படுத்திவிட முடியும். கிருமினி காளான்கள். பிசிஓஎஸ் தாக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான உணவாக கிருமினி காளான்கள் விளங்குகின்றன. கிருமினி காளான்கள் குறைவான கலோரிகளை உடைய பி வைட்டமின்களை கொண்ட தாவரமாகும். இதில் உள்ள B2 வைட்டமின் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகளை இயற்கையானதாக மாற்றுவதிலும் அதன் வளர்ச்சி மாற்றத்திலும் பெரும் பங்கு வகிக்கிறது. அதன் மூலம் அதீதமான உடல் பருமன் பெருமளவு குறைந்து விடுகிறது. பிராக்கோலி. பிராக்கோலியில் புற்றுநோயை எதிர்க்கும் பொருட்கள் இருப்பதை பலரும் அறிந்திருக்கும் வேளையில் அது பிசிஓஎஸ்ஐ கடுமையாக எதிர்க்கும் சக்தியையும் கொண்டிருப்பதை அறிந்திருப்பதில்லை. பிராக்கோலி மிகவும் குறைவான கலோரி அளவும் 1% குறைவான கொழுப்பும் மற்றும் குறைவான கிளைசீமிக் இண்டெக்ஸையும் பெற்றுள்ள தாவரம். மேலும் இது பால் பொருட்கள் இல்லாமல் கால்சியம் கிடைக்கும் மிக சிறந்த தாவரமாகும். சால்மன் மீன். டி வைட்டமினை சிறந்த அளவில் கொண்டிருக்கும் சால்மன் மீன் வகை ஒரு மிக சிறந்த உணவாகும். குறைந்த அளவு டி வைட்டமின் உடையவர்கள் பிசிஓஎஸ் ஆல் தாக்கப்படுவது எளிது. அதனால் மலட்டுத்தன்மை, எடை அதிகரித்தல் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் சால்மன் மீன்களில் மெக்னீசியம், B3 வைட்டமின் மற்றும் B6 வைட்டமின் ஆகியவை உள்ளன. இந்த வைட்டமின்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, ஹார்மோன்கள் சமநிலை மற்றும் கருவுறுதல் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவையாகும். கோதுமை. கோதுமை பிசிஓஎஸ் தாக்கியவர்கள் உட்கொள்ள வேண்டிய முக்கியமான உணவாகும். இது B6 வைட்டமின் வழங்கும் உணவாகும். சுமார் 1 கப் கோதுமையில் ஒரு நாளில் உடலுக்கு வேண்டிய வைட்டமினில் 75% அடங்கியுள்ளது. மேலும் பி வைட்டமின்களையும் மற்றும் ஜிங்கையும் கொண்டுள்ள உணவாக கோதுமை உள்ளது. சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி செடி விதைகளில் பிசிஓஎஸ் பிரச்சனையை எதிர்க்கும் தாதுக்கள் திணித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் B2 ரிஃபோப்ளேவின் மற்றும் B6 பைரிடாக்சின் போன்ற தாது பொருட்கள் கலந்துள்ளதால் பிசிஓஎஸ் பிரச்சனையை எதிர்ப்பதில் அவை முக்கிய பங்காற்றுகின்றன. கேல். இந்த தாவரத்தில் பல்வேறு வகையான வைட்டமின்கள் மற்றும் கால்சியம் அதிக அளவில் இருக்கிறது. பிசிஓஎஸ் தாக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு மிகவும் அவசியமான தாதுவாக கால்சியம் இருப்பதால் அது கருமுட்டைகள் முதிர்வடையவும் மற்றும் கருப்பைகளில் உள்ள ஃபோலிக்கிள்களின் வளர்ச்சிக்கும் மிகவும் ஏற்றதாகவும் உள்ளது. எள். பிசிஓஎஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற தாதுக்களை கொண்டுள்ளதாக எள் விதைகள் உள்ளன. இந்த சிறிய விதைகளில் வைட்டமின் B6 அதிக அளவில் உள்ளதால் 1/2 கப் எள்ளினை எடுத்துக்கொண்டாலே உடலுக்கு தேவையான வைட்டமின் தேவைகளில் கால் பங்கு கிடைத்துவிடும். கசகசா. கசகசாவில் உள்ள சத்து பொருட்கள் பிசிஓஎஸ் நோயை தீர்ப்பது உட்பட பல்வேறு வகையான ஆரோக்கிய பயன்களை தருவதாக உள்ளன. சிறிய அளவில் இருந்தாலும் இதில் கால்சியம், மெக்னீசியம், பி வைட்டமின்கள் மற்றும் ஜிங்க் ஆகியவை பெருமளவில் உள்ளன. கசகசா பிசிஓஎஸ் பிரச்சனையை தடுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது.
சூரை மீன்கள். அதிக எடையுள்ள மற்றும் பிசிஓஎஸ் ஆல் போராடும் பெண்கள் உணவில் சூரை மீன்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். மேலும் இதில் கொழுப்பு அல்லது கார்போஹைட்ரேட்டுகள் இல்லை. புரோட்டீன் மிகுந்த உணவான சூரை போன்ற மீன்களை உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது அது எளிதில் உணவினை செரிமானம் செய்ய உதவும். பரிசோதனை செய்து பிசிஓஎஸ் இருப்பது உறுதியானால் உடனே சிகிச்சையை துவங்க வேண்டும். ஒரு சிலருக்கு முறையான உடற்பயிற்சி மற்றும் உணவு மூலம் சரியாகிவிடும். ஒரு சிலருக்கு மாத்திரை மூலமாகவும் குணமாகும். ஒமேகா 3 கொழுப்புள்ள உணவுகளை அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆயுர்வேதம், அக்குப்பஞ்சர், யோகா மற்றும் பிராணாயாமமும் நோயை குணமாக்கும். முறையான உணவு பழக்கம், தவறாத உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சியினால் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியம். இன்சுலின் மற்றும் ஆண்ட்ரஜன் அளவை குறைக்கும் பாலிஷ் செய்யப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குறைந்த கொழுப்புள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்வதால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு குறையும். இறைச்சி, கொட்டைகள், தானியங்கள், உலர் விதைகள், முட்டை, சீஸ், ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு, பச்சைக்கீரைகள், முட்டைக்கோஸ், தக்காளி போன்ற அடர்ந்த நிறமுள்ள காய்கறிகளை அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.